பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சண்முகம் பத்தவே இங்க வச்சிட்டு இருக்காருல்ல, பாத்து பாத்து சண்முகம் வாங்க பத்துக்குச்சு. ஏங்க சீக்கிரம் வாங்க. அப்பா ஓடி வந்திருக்க. என்னாச்சு? உங்க கையை காமிங்க. இதுக்குதான் அப்பவே சொன்ன, இதெல்லாம் வேணாம். நீங்க பயப்படுற ஒரு விஷயத்தை நான் உங்களை செய்ய வச்சது தப்பு. இனிமே நீங்க மட்டும் இல்லப்பா, நானும் அபியும் கூட தீபாவளிக்கு வெடி வெடிக்க மாட்டோம். என்னடா பெரியவளை இப்படி சொல்லிட்ட? வெடி வெடிக்கலன்னா அதுக்கு பேர் தீவாளியா? எனக்காக நீங்க எதையும் விட்டுறக்கூடாது. அடுத்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் வெடி வெடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எனக்காக நீ எந்த சந்தோஷத்தையும் இழந்துடக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் பாருங்க, இந்த வருஷம் முத வெடியை வெடிச்சிட்டேன்ல, அடுத்த வருஷம் மொத்த வெடியும் நானே வெடிச்சிடறேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரியா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ கடைசியா சொன்ன ஒண்ணுதான் நம்புற மாதிரி இல்லையே. அப்படியா? நீ வேணா பாரு, என் பொண்ணுகளுக்காக எதை வேணாலும் செய்வேன். வெடி வெடிக்க மாட்டேனா? அடுத்த வருஷம் நீயும் பார்க்கத்தானே போற. நீ தான் எங்க போற போற, நான் தான் எங்க போற போறேன். பாத்துறோம் ஒரு கையை வாங்கடா. ஏய் நீ போடி. அப்பா எப்பவும் நாம இப்படி சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா சந்தோஷமா தாண்டா இருப்போம். வெடியையும் வெடிப்பேன் சொன்னாரு, ஆனா இந்த வருஷம் அவர் நம்ம கூடவே இல்ல. அவரும் அம்மாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேக்கா. அபிமா அழாதடா, நம்ம சண்முகமும் மீனாட்சியும் நம்மளை விட்டு எங்கேயும் போல. அவங்க இந்த வருஷம் மட்டும் இல்ல, நாம கொண்டாடுற எல்லா வருஷ தீபாவளியிலையும் நம்ம கூடவே இருப்பாங்க. நாம வெடிக்கிற ஒவ்வொரு வெடியிலையும் அவங்களோட சந்தோஷமும் இருக்கும். அழாத, சரி இத பாரு, அத்தையும் மாமாவும் வந்துருவாங்க. நாம இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நாமளும் ரெடி ஆயிடலாம். வா போலாம். அபிகண்ணே, காலேஜ்க்கு டெய்லியும் போறியா? என்னங்க, வசந்தராமா வந்துகிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா உட்காருங்க. அபி வா உட்காந்துக்கோ. வசந்தராமா, இப்ப நாங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம்னு ஈஸ்வரி கண்ணு உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையே,
நீங்க வர போறதா சொன்னா, ஆனா என்ன விஷயம்னு அவ சொல்லல. நீங்க சொல்லுங்க. அத வந்து எங்க வாயால சொல்லி சந்தோஷப்படணும்னு ஈஸ்வரி நினைச்சிருப்பா. சரி சொல்லுங்க. வசந்தராமா, ஈஸ்வரி கண்ணுக்கும் அழகு தம்பிக்கும் இந்த தீபாவளி தலை தீபாவளில, அதனால அவங்களை அழைக்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். அண்ணி, வைஜெயந்தி வாழ்க்கையில பண்ண ஒரே உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான். ஈஸ்வரியும் அழகையும் சந்தோஷமா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. போயிட்டு தலை தீபாவளியை கொண்டாடிட்டு வரட்டும். ஏன் கிரிஜா, ஈஸ்வரிய பாக்காம இருக்கிறதுக்காக இப்படி சொல்றியா? இல்ல நிஜமாவே அவங்க ரெண்டு பேரும் தலை தீபாவளியை கொண்டாட போகணும்னு ஆசைப்படுறியா? மங்க, அழகோ ஈஸ்வரியோ சந்தோஷமா தலை தீபாவளி கொண்டாடட்டும்னு தான் மனசார சொல்ற. நீ வர வேற ஏதோ கதை எழுத்து விட்டுறாத. மங்க, விளையாட்டு கூட கிரிஜா எதுவும் சொல்லாத, புரிஞ்சுக்கோ. சின்னையா, இப்ப இங்க இருக்கிற நிலைமையில நாம அத்தைய தனியா விட்டுட்டு தீபாவளி கொண்டாட போறது சரியா படல. அதனால நீங்க அத்தை கிட்ட நாங்க தலை தீபாவளி இங்கேயே கொண்டாடுறோம் சொல்லி பேசுங்க. அத்தையும் மாமாவும் வருத்தப்படுவாங்க. அதனாலதான் அவங்க எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னப்போ நான் எதுவுமே சொல்லல. இப்ப நான் சொன்னா மட்டும் சித்தப்பாவும் சித்தியும் வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் இல்ல சின்னையா, வருத்தப்பட மாட்டாங்க. சொல்லுங்க. சொல்லவா. அழகு, ஈஸ்வரி, என்னம்மா? ஒன்னும் இல்லத்த, சின்னையா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா அது? அது வந்துமா. அம்மா, எங்களுக்கு இது தலை தீபாவளியா இருந்தாலும் நான் உங்கூட இங்கேயே நம்ம வீட்டுல நம்ம எல்லாரோடையும் கொண்டாடலாம்னு ஆசைப்படுறோம்மா. இவனும் ஈஸ்வரியும் தலை தீபாவளிய கொண்டாட வைஜெயந்தி வீட்டுக்கு போனா இங்க வசந்தராவுக்கு அதையே கடைசி தீபாவளி ஆக்கிடலான்னு நான் பிளான் பண்ணா, இந்த ஈஸ்வரி உஷாராகி அழகு பயல தூண்டி விட்டுட்டா போல இருக்கே. என்ன பண்றது இப்போ? அழகு தம்பி, தலை தீபாவளிய பிறந்த வீட்டுலதான் கொண்டாடணும், அதுதான் சம்பிரதாயம். அதான் முறை தம்பி. முறை என்ன சித்தி? முறை இதெல்லாம் நம்மளா எல்லாம் உருவாக்கிக்கிட்டது தானே. என் கூட என் அம்மா நல்ல நாள் இல்லனா எனக்கு சந்தோஷமா இருக்கா சித்தி? அதனால அந்த முறைகிற எல்லாத்தையும் மாத்துங்க. தலை தீபாவளியா இருந்தாலும் அது என் அம்மா கூட இங்கதான் நான் கொண்டாடுவேன். முறை எதுக்கு தம்பி மாத்தனா? மேடத்தையும் உங்க கூட கூட்டு வந்துருங்க.